அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் 22வது நாள் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொட்டைலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பிளான்ட்டுமே நல்லா க்ரோத்தாக இருக்குது. நான் எல்லா ஜாஸ்மின் பிளான்ட்டுமே ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுருந்தேன். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு தளர்த்து கொஞ்சம் புஷியாகவும் மொட்டுகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவும் வர தொடங்கிடுச்சு. இந்த வாரம் நான் கொடுத்த ஃபெர்டிலைசர் வந்து கடல் பாசி. கடல் பாசி வந்து நம்ம லிக்யூடாகவும் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கிரானியூல்ஸாகவும் கிடைக்கும். ஸோ இதை வந்து ரெண்டு டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம கிரானியூல்ஸ் வாங்கி கூட நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரி ஊற்றலாம். டிஏபி ஃபெர்டிலைசர் இது கூட நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா டைரெக்டாக வேருக்கு சீக்கிரமாகவே போய் சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம கிரானியூல்ஸாக சுற்றி போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற ஸ்லோவாக தான் அந்த ஃபெர்டிலைசர் வந்து அந்த செடிக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் கிரானியூல்ஸ் தான் போடுவேன், ஏன்னா எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம தண்ணியில் ஊற வச்சு போடும்போது நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த பாட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே வெளியில் வரும். ஸோ அது வழியாக உரமும் வந்து வெளியில் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம கிரானியூல்ஸாக கொடுக்கறது நல்லது. இப்போ ஒரு சில ஃபெர்டிலைசர்லாம் நமக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சு தான் கொடுக்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடுகு புண்ணாக்கு அது எடுத்தோன்னே நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். பவுடராக வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் வந்து கடுகு புண்ணாக்கு யூஸ் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த கடுகு புண்ணாக்கில் வந்து எஃபெக்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஒரு 3 நாள் தண்ணியில் ஊற வச்சு, பட் அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல் எடுக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றினோம்னா பூ வந்து அவ்வளவு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பூ பூக்கும். ஸோ நான் அந்த ஃபெர்டிலைசர் பற்றி இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுறேன். நான் அது இன்னொரு வெப்சைட்லேருந்து தான் நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்குறது. இங்கே லோக்கலில் எங்கள் ஊரில் எந்த ஃபெர்டிலைசர் ஷாப்லேயுமே அது கிடைக்கல. ஸோ நான் அது வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆஃப்டர் ப்ரூனிங் வந்து நான் யூஸ் பண்ணது மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் ஒரு வாரம் டிஏபி கொடுத்தேன். இப்போ இந்த வீக்கு சீவீட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம மண்புழு உரம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதில் வந்து நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. பட் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்பூன் தான் நமக்கு லிமிட்டு. எந்த ஒரு பெரிய செடியாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். ஸோ ஓவராக போயிடுச்சுன்னா செடி வந்து கரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.